தேவை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டோம். அரசாங்கம் செல்லக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு கடந்து வந்து கட்டுப்பட்டு எங்களையும் இந்த நோயில் இருந்து பாதுகாத்துக் கொள்வோம். சரி, ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை பாட்டு? திருக்குறள் மொத்தம் எத்தனை அடி இருக்கும்? ஒவ்வொரு திருக்குறளும் எத்தனை அடி இருக்கும்? சரி, இப்போ கொரோனா அதிகமாக வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மளுக்கு அது மருத்துவத்துறையில மினிஸ்டர் ஒன்று இருக்கார் தமிழகத்தில், அந்த மருத்துவத்துறை மினிஸ்டர் பேரக்கூட அறியாச்சர். ஏன்னா டெய்லி அவர் ராவும் பகலும் நம்ம டிவியில் வந்து எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிறார். அதை யார் சொல்லுங்க? ஒரு ட்ரெயினில் கைப்பிடிக்கக்கூடிய அந்த கைப்பிடியில் வந்து எச்சிய தடவி வைக்கிறான். எத்தனை பேர் பிடிச்சாங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு அதை பரவச்சுன்னு தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம் இப்படி இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எதிரி நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கோம். நீங்கள் எதையுமே பற்றி கண்டுக்கிடாமல், ஏன்னா போலீஸை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெடிக்கல் போகிறேன், மாத்திரை வாங்க போகிறேன், காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா யாரை ஏமாற்ற போகிறீங்க? தெரியாது. அப்போ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருந்துருக்கணும், வெளியில் வரக்கூடாது. ஒருத்தட்டேருந்து அந்த நோய் இன்னொரு ஆளுக்கு வர்றது தடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.